ஆதிசுலர் கோயம்புத்தூர் இல்லை நான் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் சப்போர்ட்டில் போயிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வில்லாங்குறிச்சி பக்கத்தில் ஒரு டொமஸ்டிக் 150 லிட்டர் ஏடிசி மாடல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எஸ்எஸ் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னரே அண்ட் அவுட்டர் அண்ட் எஸ்எஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நல்ல தண்ணி பயன்படுத்துகிறாங்க, ஐ மீன் அத்திக்கடவு தண்ணி பயன்படுத்துகிறாங்க. கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்கும் ஃபேமஸான அது ஒன்று. அதனால் நமக்கு இங்கே எஸ்எஸ் இன்னரும் அவுட்ரு எஸ்எஸ் பெட்டலே கொடுத்துருக்கோம். இன்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.51 திக்னஸில் 316 மெரிங்கிரில் பண்ணியிருக்கோம். அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 304 மெரிங்கிரில். உங்களுக்கு இடையில இன்சுலேஷன் பாலியூரிதீன் ஃபார்ம் பஃப் இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அடுத்து எகெயின் வந்து இது எப்படி பிரின்சிபல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டியூப்லாம் போரோ மோனோசிலிகேட் வேக்கம் டியூப்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுனா உள்ள த்ரீ டைம் காப்பர் கோட் பண்ணியிருப்பாங்க, ஐ மீன் த்ரீ டைம் காப்பர் டிப் பண்ணியிருப்பாங்க. டிப் பண்ணி உங்களுக்கு இதில் என்ன பண்ணுன்னா 94% வந்து சன் ட்ராக்கிங் பண்ணுவோம். இந்த டியூப் உங்களுக்கு வெயில் எவ்வளோ தூரம் படுதோ அதுக்கேற்ற மாதிரி இது ஹீட் பண்ணி தெர்மோசைக்கல் பிரின்சிபல் படி உங்களுக்கு ஒர்க் ஆகும். தெர்மோசைக்கல் பிரின்சிபல்னா உங்களுக்கு ஹாட் வாட்டருக்கு பொறுத்த வரைக்கும் டென்சிட்டி கம்மி, கோல்டு வாட்டருக்கு டென்சிட்டி அதிகம். ஸோ உங்களுக்கு வர டியூப் வழியாக வர அந்த வழியாக இருக்க இன்லெட்டர் இங்கே வந்து இந்த வழியாக நாங்கள் இன்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வர இன்லெட் வழியாக கீழே இன்லெட் போய் மேலே வந்து உங்களுக்கு அவுட்லெட் இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லெட் கொடுத்துருப்போம். ஸோ அதுபடி நம்ம அங்கே இன்லெட் அங்கே அந்த சைட் பார்த்தீங்கல்ல அந்த சைடில் இன்லெட் இருக்கிறது அதில் இன்லெட் ஆகி உங்களுக்கு இந்த வேக்கம் வழியாக இந்த போகும் போனோ சிலிக்கேட் வேக்கம் டியூப் வழியாக உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளோ ஆகி உங்களுக்கு ஹீட் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் டேங்க் ஸ்டோர் பண்ணோம். இது வந்து உங்களுக்கு பாலியூரிதீன் ஃபார்ம் இருக்க காட்டிக்கும், 55 mm திக்னஸ் பாலியூரிதீன் ஃபார்ம். உங்களுக்கு ஹீட் அவ்வளோ தூரம் லாஸ் பண்ணாது, 72 hours ஹீட்டை விட்ஸ்டர் பண்ணக்கூடிய டெபாசிட்டி இருக்குது. உங்களுக்கு எஸ்எஸ்னாலையும் உங்களுக்கு எதனாலையும் துரு பிடிக்காது அவ்வளோ சீக்கிரமாக. ஃபுட்காக ஃபுட் மெட்டீரியல்லாம் எக்ஸஸாக தான் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது. நம்ம ஸ்டாண்டு எப்படி கொடுத்துருக்கோன்னா மைல் ஸ்டீல் சப்போர்ட் ஸ்டாண்ட். நீங்கள் ஸ்டாண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கலே எல்லாங்கில் டைப்பில் மைல் ஸ்டீல் சப்போர்ட் ஸ்டாண்ட் ப்ரீ கோட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி பக்காவாக ப்ரீ கோட் பண்ணி கோட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது. இந்த நட்டுமே உங்களுக்கு வந்து ஜிஐயில் பக்காவாக கொடுத்துருக்கோம். இதுவும் நட்டு உங்களுக்கு சீக்கிரமாக துரு பிடிக்காமல் இது ஃப்ளைட் தாங்குற வெயிட் தாங்குற அளவுக்கு டெபாசிட்டி இருக்கும். டேங்க்கும் உங்களோட அந்த டியூப்பு ஸ்டேனாக உங்களோட 53 kg கிட்ட வெயிட் இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு டியூப்லேயும் மினிமம் 3-5 liters தண்ணி தராமல் இருக்கும் ஒவ்வொரு டியூப்லேயுமே. கீழே இருக்க வேக்கம் இன்புட் பண்ணுறோம் இல்லைங்களா, இதுதான் உங்களுக்கு வேக்கம் இன்புட் பண்ணுறது. வர ஒன்று 94% சன் ட்ராக்கிங் பண்ணி இது பண்ணி உங்களுக்கு ஹீட் பண்ணி ஸ்டோரேஜ் நம்ம இது பண்ணோம். இந்த ஃபுல் த்ரீ கோட்டட் டியூப் ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து என்ன சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த வியூ பாருங்களேன், இந்த வியூ பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுடி சீசனில் மழை பெய்யுது. இங்கே வந்து மழை அடிக்கிறது மழை கெயின் ஒரு இந்த மாதிரி மாதத்தில் அப்பப்போ பெய்யும். உங்களுக்கு ஹீட் வந்து ஒரு நாலு மணி நேரம் தான் வெயில் அடிக்கும். அந்த மாதிரி பட்சத்துக்கு மோடமாகவே இருக்கும். அப்படின்ற பட்சத்துக்கு நாங்கள் ஒரு அடிஷனல் ப்ரொவிஷனும் பண்ணியிருக்கோம். இது 2 kVA electrical பேக்கப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசு நியூட்ரல் எடுத்து மூணுமே நீங்கள் பண்ணி பேசு நியூட்ரல் எடுத்து நீங்கள் மூணுமே பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஹீட் பண்ணிக்க முடியும். மேனுவலாக நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹீட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன் செக் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் தெர்மோஸ்டாட்டை இதை கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு 65 degrees செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். 65 degrees உங்களுக்கு செட்டப் பண்ணும்போது உங்களுக்கு 65 degrees ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் பண்ணிடும். நீங்கள் மேனுவலாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணி நீங்கள் மேனுவலாக ஆஃப் பண்ணிக்கிறது கீழே மேனுவல் ஒரு சுச்சுவேஷன் ஆஃப் பண்ணிக்கிறது பெட்டர் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 4.3 feet ஹைட்டில் இருக்குது. எதுக்காக ஹைட்னு சொன்னோம்னா இங்கே பாருங்களேன் இந்த டேங்க் வந்து இதை வந்து ஒரு 5 feet ஹைட்டில் நாங்கள் ஸ்டாண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். 5 feet ஹைட்டில் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே டேங்க் இருக்குது. இந்த டேங்க் வந்து இங்கே வரப்போகுது ப்ளம்பிங் பண்ணி இங்கே பண்ண போகிறாங்க. அப்போ இந்த 5 feet ஹைட்டில் இருக்கும்போது 4.3 தண்ணி ஃப்ளோக்காக அவங்க கரெக்டாக இருக்கும். இதை தாண்டி இதே இடத்துல அவுட்லெட்டில் அகெயின் இந்த ஓர டேங்க் இந்த ஓர டேங்கோட ஹைட்டாக இங்கே வந்து ஹைட்டாக ஹேர் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லுவோம். எல்லாமே சிபிவிசி தான் பண்ண சொல்லுவோம்.
120 சீரிஸ் எல்சிபி யூஸ் பைக் இருக்கீங்களா செல்சியஸ் அந்த பைப்பில் தான் போன சொல்கிறோம். ப்ராப்பர் டெக்னிக்கல் டயக்ராமும் இங்கே பக்கத்துலேயே கொடுத்துட்றோம். பிளம்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக ப்ராப்பர் டெக்னிக்கல் டயக்ராமும் இங்கே கொடுத்துட்றோம். பிளம்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் 2 kV எலக்ட்ரிக்கல் பேக்கப்பும் இங்கே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இன்கேஸ் இந்த சைக்கிள் இந்த சர்க்கிள் பாருங்களேன், இந்த வெதர் பாருங்களேன், தெளிவாக தான் இருக்கு. இந்த மாதிரி மழை பெய்யுது இந்த மாதிரி மழை பெய்யுது அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் வெயில் கிடைக்குது, இல்லை அதை விட கம்மியாகவே கிடைக்குது அப்படின்ற பட்சத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 kV எலக்ட்ரிக்கல் பேக்கப் பேசி நியூட்ரல் எடுத்து நீங்கள் கீழே ஒரு மேனலாக ஒரு சுவிட்ச் எம்சிபி ஒரு கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக மழை பெஞ்சிட்டே இருக்குது அது பட்சத்துக்கு உங்கள் 2 kV எலக்ட்ரிக்கல் பேக்கப்பும் எங்கள்கிட்ட நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறோம். இந்த ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் வந்து 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் 5 இயர்ஸ் சர்வீஸ் வரும், மொத்தம் 10 இயர்ஸ் வாரண்டி நாங்கள் தரோம் உங்களுக்கு. இந்த கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அத்திக்கடவை தண்ணின்றது ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி தான், அதுவே அத்திக்கடவை தண்ணி நல்ல தண்ணி பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் இது ஃபுல் SS மாடலே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது 2-3 மாடல் இருக்குது. இன்னர் SS அவுட்டர் டாட்டா ப்ரீ கோட்டட் மாடல், ஐ மீன் டாட்டா ப்ரீ கோட்டட் மாடல் அவுட்ரு இன்னர் ஜிஐ அவுட்ரு டாட்டா ப்ரீ கோட்டட் மாடல் இருக்குது. இன்னர் SS அவுட்ரு SS அவுட்ரு SS இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிரேட் வந்து ஒரு லைஃப் லாங் அரௌண்ட் 50 to 25 இயர்ஸ் வந்து லைஃப் உங்களுக்கு தாராளமாக அந்த வாட்டர் ஹீட்டர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு மேனுவலாக சப்போஸ் ஒரு ஃபியூச்சரில் சர்வீசஸ் பண்ண தேவைப்படுனா வித்தவுட் மைனஸ் பசுமை உங்களுக்கு வந்து ஃபுல் நேச்சர் ஹீட் மட்டும்தான் அதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு நேச்சர்லேருந்து என்ன ஹீட் கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு ஃபுல்லாகவே அது வந்து உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. இதை நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பாத் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, கார் வாஷு சிங்க் ஐ மீன் பாத்திரம் இது பண்ணுறது, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நாங்கள் இப்படி நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் இதுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்காக டொமஸ்டிக்னாலும் நாங்கள் கமர்ஷியல் யூனிட் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மல்டி பர்பஸ்க்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு நீங்கள் லிட்டர் எடுக்கும்போது மினிமம் வந்து 7 to 8 பேர் தாராளமாக குளிச்சிக்க முடியும். ஸோ உங்கள் பர் டே நீங்கள் 150 லிட்டர்ஸ் இது நீங்கள் யூட்லைஸ் பண்ணிக்க முடியும். நாங்கள் எப்படி இதை கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம்னா ஒரு பம்ப் பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு 7 பேர் யூஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துக்கு நாங்கள் பர் ஹெட்டுக்கு 20 லிட்டர்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். 20 லிட்டர்ஸ் கால்குலேட் பண்ணி நாங்கள் ஒரு 150 லிட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது போதுமானதாகவே இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஓகேங்களா, செக் பண்ணிக்கலாம். பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் தான். ஓகேங்களா, நேச்சுரல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சோலார் வாட்டர் ஹீட்டர் மட்டும் பார்க்குறதில்ல, நம்ம பவர் கன்சம்ஷனான சோலார் பவர் பிளான்ஸு, சோலார் ட்ரையர், சோலார் ஃபென்சிங் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், டொமஸ்டிக் தேவையான செக்யூரிட்டி சிஸ்டம், ஆர்ஓ பிளான்ஸ் அண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சோலார் பொறுத்த வரைக்கும் பவர் ஜென்ரேஷன் எல்லா ப்ராடக்ட்டுமே பக்காவாக சேஃபாக கஸ்டமர் சப்போர்ட்டோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் சப்போஸ் உங்களுக்கு ஏதோ சோலாரில் எந்த ப்ராடக்ட் நீங்கள் தேவைனாலும் பவர் பிளான் பொறுத்த வரைக்கும் ஆன் கிரிட் ஆஃப் இருந்தாலும் சரி என்னென்ன நீங்கள் தேவைனாலும் மறக்காமல் நீங்கள் கீழே வர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.